வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனினுடங்காது போக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு தினமும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சி, ராசி நட்சத்திரம் அதற்குண்டான முழுமையான பலாபலன்களும், அது மட்டும் இல்லாத ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவல் நிறைய பயனுள்ளதாக இருந்துருக்கு. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அவள் கூப்பிட்டு சொல்கிறான். இந்த நிகழ்ச்சியில் போனோம் அப்படின்னு சொன்னால், சார் உங்களுடைய நிகழ்ச்சிகள்லையே இந்த தின பலன் நீங்கள் என்ன சொல்கிறளோ அது எனக்கு அப்படியே அன்றது பூரா நடக்கிறது, என்ன கலர் வஸ்திரம் சொல்கிறீங்களோ அதை தான் நான் உடுத்தின்னு இருப்பேன், வீட்டில் வந்து குலதெய்வத்தை வழிபடலாமா வேண்டாமா, அந்த பெரியவங்களுடைய இறந்தவங்களுடைய படத்தை வைக்கலாமா வேண்டாமாங்கிற விஷயத்துக்கெலாம் நீங்கள் நிறைய சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறத இந்த ஊரில் எல்லாம் மட்டும் வெளிநாடுகளில் கூட ரொம்ப அழகாக சொல்லின்னு இருக்கா. மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி, அடுத்து வரக்கூடியது இன்றைய நாள் நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள். எப்பவுமே தினத்துக்குண்டான விசேஷங்களை பற்றி பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ராசி பலன், இந்த ராசி பலன் ஏன் ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தெரியாது. இப்போது உங்கள் ராசிக்குண்டான பூர்ணமான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பணி செய்கிறோம், இந்த பணி செய்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், முயற்சிகளில் எதற்காக அப்படின்னு பார்த்துட்டா வெற்றி தான். ஒரு கோலை நிர்ணயிச்சுட்டு இந்த கோலுக்காக நம்ம வந்து பாடுபட்டு இருக்கிறது எல்லா துறைகளிலும் அப்படி தான். நம்ம சாதாரண நிலையிலிருந்து வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்த நிலைகளாக வர்றது. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சார் நான் வந்து சென்னைக்கு வரும்பொழுது ரொம்ப சாதாரணமாக வந்தேன், இங்கே இருந்து ஒரு மேன்ஷனில் தான் இருந்து படித்தேன், இந்த மேன்ஷனில் இருந்து படித்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலையாக வந்து அடுத்தடுத்த நிலையாக வந்து அடுத்தடுத்த நிலையாக வந்து இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நிலையில் இருந்துட்டு இருக்கேன், கடவுளோட அனுகிரகத்தில் நல்ல வாய்ப்பில் இருந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு உலகம் போற்ற அளவுக்கு நல்ல தொழில்கள் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி முயற்சிகள் தான் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். மேஷராசியான உங்களுக்கு இந்த தினத்தில் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், எடுக்கக்கூடிய காரியத்தை வெற்றியை கொடுக்கும், லாபகரமான செய்திகளை கொடுக்கும். குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக, டான்ஸ் சம்பந்தமாக, பாட்டு சம்பந்தமான துறைகள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் எல்லாம் நல்ல நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் துர்காம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. பலவிதமான கஷ்டங்கள் வீட்டில் இருந்திருந்தாலும், பலவிதமான பிரச்சனைகள் இருந்திருந்தாலும், உதவின்னு யாராவது கேட்டு வரும்போது முதல்ல நின்று செய்யக்கூடிய ஆள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கும் பெரிய கெட்டதெல்லாம் செய்ய மென்றில் நல்லதே தான் செய்யக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். இதை செஞ்சால் சரியாக இருக்கணுமே, எனக்கு ஏன் நடக்கலைங்கிற கவலைகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். யாராவது நண்பர்கள் ரொம்ப பழகிட்டு திருப்பி பேசலை அப்படின்னு சொன்னால் மன கஷ்டமாயிடும். இந்த மாதிரி மனதளவில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயத்தையும் எடுத்துப்பேன். அதனால் பண விஷயங்களில் பொறுத்தளவுக்கு யாருக்காவது கொடுக்கும்பொழுது கொடுக்கலாமா வேண்டாமா, இது எனக்கு திருப்பி வருமா வராதா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு கொடுக்கறது நல்லது. அப்படி எதாவது ஏமாந்துட்டோம், திருப்பி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, ஆஞ்சநேயர் வழிபாடை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு விட்டு போனதெல்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா வந்துட்டு இருக்கும். அதிகபட்சம் வெளிநாடு போனோம் அப்படிங்கிற ஆசைப்படுறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வெளிநாட்டில் போய் ஸ்திரமாக இருக்கணும், நான் ஒரு இடத்துல போய் ரெசிடென்சி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். பிரியமானவர்களை சந்திப்பீங்க இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதம் வாய்ந்த வழிபாடு. நினைச்ச காரியங்கள் நன்மையாக முடியக்கூடியதாக இருக்கும்.
ஒரு விஷயத்தை பேசுறீர்கள், அந்த விஷயத்தில் அர்த்தம் இருந்து அதெல்லாம் சிறப்பாக பிறருக்கு மனசு புரியற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் போய் நின்று அதை தீர்த்து வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கிறது, இடம் மாற்றுறது, வாஸ்து ரீதியாக அதை மாற்றணும்னு நினைக்கிறது, கட்டின்னு இருக்கிறது பாதையில் தடங்களானது, அந்த தடங்களை தீர்த்து அடுத்தடுத்து கட்டணும்னு நினைக்கக்கூடிய முயற்சிகள்லாம் இன்றைக்கு இனிதாக நடைபெறும். குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு இருக்கக்கூடிய பெற்றோருக்கு அந்த பெற்றோர் கவலையிலிருந்து விடுபடக்கூடிய நாள் இன்றைய தினத்தில் இருக்கும். மேலும் திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யார்ட்டையாவது ஒரு பொருளை நீ வச்சிரு பின்னாடி வாங்கிக்கிறேன்னு சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது பேர்ல சிபாரிசு கையெழுத்து போடுறது யோசிச்சு பண்ணணும். மேலும் இந்த மாதிரி காரியங்கள்ல செயல்படும் பொழுது யதார்த்தமா இல்லாம பார்த்து பண்றது ரொம்ப நல்லது. இந்த தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு உன்னதமான விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. நல்ல லாபகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய உழைச்சி உழைச்சி இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு பெருசா லாபம் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு கூட ஒரு நல்ல செய்தி வந்தாச்சு, லாபகரமான நாள். தொழிலை பற்றி எதிர்பார்த்து இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு, என்கிட்ட நல்ல கதை இருக்கு, நல்ல சினிமாவை எடுக்கணும்னு நினச்சு இருக்கிறவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரக்கூடியதா இருந்துட்டு இருக்கும். புதிய புதிய தொழில்கள் நினைச்சு இதை இறங்கணும், இதுல வந்து சாதிக்கணும் நினைக்கக்கூடிய இளைஞருக்கு புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் கூடுறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல கலை, இலக்கியம், கவிதை இது போன்ற துறைகளில் இருக்கிறவாளுக்கு நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரும், புதிய புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இடம் விட்டு இடம் மாறுறதுக்கு விசேஷகரமான நாள். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மூலமான உங்களுக்கு தொழில் ரீதியான சில உதவிகளும் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை சேர்க்கும் அற்புதமான வழிபாடு. ஆக்கப்பூர்வமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய சொந்த பந்தம் அப்படின்னா விட்டே கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள்னா விட்டே கொடுக்க மாட்டேன், வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மேலும் குடும்பத்துக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற பலவிதமான சிந்தனைகள் நிறையா இருக்கும். கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாராவது ஒருத்தர் மூலமாக ஹெல்ப் கிடச்சி அந்த கடன் சுமையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். மேலும் மன வருத்தம், குடும்பத்தில் சண்டை வந்துட்டே இருக்கு, நீ யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நான் படுற கஷ்டம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுன்னு வருத்தப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இன்றைய தினத்தில் மனசாந்தியும் தெய்வ நம்பிக்கையும் கூடுறதுக்கு உண்டான தினமாக இன்றைய தினம் இருக்கு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சந்தான கோபால் அதாவது குழந்தை வரம் எதிர்பார்த்து இருக்கிறவாளுக்கு தெய்வ அம்சத்தின் மூலமாக அல்லது மருத்துவத்தின் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனவே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரா என்ற நாமம் விசேஷகரமான நாமம். வரவுகள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சித்த காரியங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்க விஷயம் நல்ல செய்தி வரக்கூடியதாக இருக்குது. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், 90% முடிஞ்ச மாதிரி இருக்குது, திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறேன், 90% ஜெயிச்ச மாதிரி இருக்குது, திருப்பி எனக்கு லாபம் இல்லையேன்னு மன கஷ்டப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். முயற்சித்த காரியம் முன்னேற்றத்துக்குண்டானதாக அமைத்து கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் லாபகரமாக முடியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதம் வாய்ந்த வழிபாடு. யோகமான தினம் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரியம் நினைச்சாலும் அது சற்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள். யோகம்னா என்ன? நினைச்ச காரியத்தை அடையிறது தான் யோகம் சொல்றது. யுஜுன்னுங்கிற பேர்ல தான் யோகம்ங்கிற பேர் வந்தது. ஆக நினைச்ச காரியத்தை சற்று நடக்கக்கூடியது உங்களை சார்ந்து வரக்கூடியதுதான் யோகம்னு சொல்லுவா. நம்ம நினைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நடக்கும். ஆக நடக்கக்கூடிய காரியங்கள் லாபகரமா முடிகிறதுக்குண்டான தினம். பெற்ற தாய் தந்தையருக்கு அவளுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க முன்னின்று செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தேவையான விஷயத்தை செய்து முடிப்பேன், வேலையாட்களுக்கெல்லாம் தேவையான விஷயத்தை செய்து முடிப்பேன், எல்லா காரியங்களும் நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்குவா, ஃபேன்சி சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்குவா, இன்டீரியர் சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்குவா, ஐடி சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்குவாளுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துட்டு இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், ஃபோரெக்ஸ் சம்பந்தமான
உத்தியோகம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு லாபாரங்கள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு நினைச்ச காரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு நாராயணாய நமக, நாராயணாய நமக என்ற நாமம் உன்னதமான பலன்களை தரும் அற்புதம் வாய்ந்த வழிபாடு. நல்ல இன்பமான நாள், நினைச்ச காரியங்கள்லாம் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி குழந்தைகள் அப்பா புள்ள இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய தினமாக இன்ற தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். சில புதிய விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பெரியவங்க கிட்ட பேசும்பொழுது ரொம்ப பயபக்தியோட மரியாதையோட பேசும்பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதம் பூர்ணமா நமக்கு இருக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு சில நேரம் சண்டையிடறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கோபத்தை குறைச்சுண்டு மனசை சாந்தமா வச்சுக்கிறது மூலமா எல்லா காரியத்தையும் நல்ல லாபகரமா வெற்றிகரமா முடிக்கலாம். வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவாளுக்கு நண்பர்கள் மூலமான உதவிகள் நிறைய வந்துட்டு இருக்கும். ரொம்ப நாளா நான் வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு தோஷ நிவர்த்தி பண்ணி அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. இன்றைய தினத்துல விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை சேர்க்கும் அற்புதமான வழிபாடு. உயர்வு தரும் அற்புதமான எண்ணங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய செயலாற்றக்கூடிய காரியங்கள்லாம் மற்றவாளுக்கும் உங்களுக்கும் பார்த்துட்டோம்னா நல்ல வித்தியாசங்கள் காண்பிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய கிரகங்கள்ல உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. நினைச்ச காரியங்களை கச்சிதமா செய்வேன், வாய்ப்பு இருக்க இடத்துல கரெக்டா போய் அங்க இருக்கக்கூடிய காரியங்களை ஜெயிச்சு முடிச்சிருவேன். அதனால இன்னைக்கு நல்லபடியான நாள். அரசியல் இருக்கிறவா, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கவா, பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாள் தடைபட்டு இருக்கக்கூடிய பலவிதமான காரியங்கள் நல்லதோ ஒரு காரியமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கல்யாண காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாக நஷ்டம் இழந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இனிமே கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பை பற்றி பெற்றோர்களுடைய அக்கறை நிறையா இருந்துட்டு இருக்கும். மேலும் இவை எதில் வருவாங்கிற எண்ணங்கள் நிறையா பேருக்கு இருக்கும். இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு பிரயாணம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் புரியறவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல லாபகரமான முயற்சிகள் உண்டு. வீட்டில் ஏதேனும் பிராணிகள் வளர்க்குறவா, அதை ஆரோக்கியத்தில் ஏதாவது குறை இருந்தது அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை கவனிச்சுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் பேரதிர்ஷ்டம் கொண்ட எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயத்தை போக்கி நன்மையை பொறுக்கும் துர்காம்பாள் வழிபாடு விசேஷகரமான வழிபாடு. பல பேருக்கு நம்ம ஐடியா சொல்லிட்டு இருப்போம், சில நேரங்களில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் குழப்பங்கள் நமக்கே வந்துடும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, என்னடா இப்படி குழப்பமா இருந்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு யோசனை மனசில் இருந்துட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ரொம்ப நாள் முயற்சி பண்ணி ஒரு பொருள் வாங்கலான்னு பார்க்கும்போது அதற்கு மட்டும் ஏதோ ஒரு தடை வரும். சரி, ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம், அதற்கு மட்டும் தடைகள் நிறையா வந்துட்டு இருக்கும். ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது நமக்கு மட்டும் அப்படிங்கிற யோசனைகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். புதிய காரியங்களை தவிர்த்துக்கிறது, அடுத்தது பார்த்துட்டோம்னா திடீர் பிரயாணத்தை தவிர்த்துருக்கிறது, வேலை வாய்ப்பு எதாவது இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன சுருக்கமான வேலைகளை ஓய்வெடுத்துன்னு செய்கிறது மூலமாக நல்ல மனஸ்திருப்தியும் எண்ணிய காரியங்கள் வெற்றியாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை டிசைட் பண்ணும்போது ஒரு நாள் தள்ளி போட்டு அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற யோசனைகளில் கொண்டு வந்து செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வீடு, இடம், பொருள், வாகனம் வாங்கக்கூடிய யோசனைகள் நிறையா இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. நிறைய பேருக்கு பார்த்துட்டோம்னா மறதிகள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒரு பொருட்களை வந்துச்சுன்னா அப்படியே வச்சுட்டு வர்றது, என்னடா திடீர்னு எடுத்துட்டு வரலையே அப்படின்னு வருத்தப்படுறது, அது மாதிரி மறதிகள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் ஞாபக மறதி இல்லாத ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுறது ரொம்ப நல்லது. காஸ்ட்லியான பொருட்களை கையில் வச்சுக்கும் பொழுது கூட யாராவது வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்னென்னா மறதியில் அதை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் அது நஷ்டம். ஆக இன்றைய தினத்தில் ஒன்று செய்யும் பொழுது நல்ல ஞாபகார்த்தமாக செய்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா நீங்கள் முன்னாடி போய் நின்று அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துருப்பேன். மேலும் மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யலை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருதுங்கிற வருத்தங்கள் இருந்தாலும் உங்களுடைய முயற்சியின் மூலமாக லாபகரமாக எல்லா காரியத்தையும் முடிப்பேன். தொழிலுக்குண்டான விஷயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு
பயத்தை போக்கி நன்மையை பெறக்கூடிய அற்புதமான வழிபாடு துர்கை வழிபாடு. லாபம் நஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா செலவுகள் ஜாஸ்தியாகும், வரும் செலவாகும், வரும் செலவாகும், அந்த மாதிரி லாப நஷ்டங்கள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். முந்தி என்னுடைய நிலையே வேற, இப்போ என்னமோ தெரியல, வருமானம் வருது ஆனால் திருப்திகரமாக இருக்கிறது இல்லையே, வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அது செலவாயிடுறதே அப்படின்னு பல்வேறு விதமான யோசனைகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். ஒருவேளை நம்ம தான் சுமையை ஜாஸ்தி ஆக்கின்றோமோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் உத்தியோகத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் நிறையா இருந்துருக்கு. இந்த மன கவலைகளுக்கும் இந்த மன நிம்மதிக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டால் அப்படின்னு சொன்னால் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு அற்புதமாக தொழில் நிற்கக்கூடியதாக இருக்கும். சென்னையில் பார்த்தசாரதி திருக்கோயில் அப்படிங்கிறது கோயில், இந்த கோயிலில் போய் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுவோம். ரொம்ப விசேஷமாக பார்த்துட்டாலும்னா மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுவோம். அதே மாதிரி நரசிம்மசுவாமி கை பார்த்துட்டாலும்னா வாங்குற கூப்பிட்ற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும். நரசிம்மரை போய் வழிபடுங்கோ. ரேவதி நட்சத்திர மீன ராசிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தூரத்தில் இருக்கேனே, நான் எப்படி வழிபடுவேன்? வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில், பெருமாள் ஆலயங்களில் போய் வழிபட்டதுனாலே இந்த தினத்தில் பெரிய பெரிய சங்கடங்கள்லாம் நிவர்த்தியே, மன திருப்திகள் பெறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. இன்றைய ராசி பலன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்துட்டோம்னா ஆன்மீக தகவல். இன்றைக்கி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு, சார் ராசி பலன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், என் பையனுக்கு ராசி இருக்குது, என் கணவருக்கு ராசி இருக்குது, எனக்கு ராசின்றதே என்னன்னு தெரியல, எப்படி சார் எனக்கு ராசி பலன் பார்க்குறது? ஒவ்வொருத்தருக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ராசி பலனே தெரியலையே, எப்படி ஜோதிட ரீதியாக நான் வந்து என்னோடய ராசி நிர்ணயிக்கிறது? ஒருவேளை பேர் இந்த பேரில் வரங்காட்டி இந்த ராசியோ, எனக்கு வேறு ஏதாவது பண்ணிக்கலாமா சார், நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கேள்விகளுக்கு தான் இன்றைக்கி நம்ம பதில் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி ஜோதிட தகவல், இந்த ஜோதிட தகவலில் நீங்களே உங்களுடைய ராசியை பிரசன்னத்தின் மூலமாக நிர்ணயம் பண்ணிக்கலாம். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலா ஆன்மீக தகவலில் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது. மேஷராசி, முதல் ராசி மேஷராசின்னு சொல்லுவா. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, ராசி கட்டம் இப்படி இருக்கும், முதல் கட்டம் இருக்கும், ரெண்டாவது கட்டம் இருக்கும். அந்த ரெண்டாவது கட்டம் தான் மேஷராசி, மேலே 4 கட்டங்களில் ரெண்டாவது கட்டம் தான் மேஷராசி, ஆனால் அதுதான் முதல் ராசி அப்படின்னு சொல்லுவா. அதுலேருந்து வர்றது 12 ராசி. மொத்தம் பார்த்துட்டோம்னா 1லேருந்து 31 வரைக்கும் பிறந்தவங்க, 1 பிறந்தவங்களுக்கு மேஷராசி, 2 பிறந்தவங்களுக்கு ரிஷபராசி, 3 பிறந்தவங்களுக்கு மிதுன ராசி, 4 பிறந்தவங்களுக்கு கடகராசி, 5 பிறந்தவங்களுக்கு சிம்மராசி, 6 பிறந்தவங்களுக்கு கன்னி ராசி, 7 பிறந்தவங்களுக்கு துளாராசி, 8 பிறந்தவங்களுக்கு விருச்சிக ராசி, 9 பிறந்தவங்களுக்கு தனுசு ராசி, 10 பிறந்தவங்களுக்கு மகரம், 11 கும்பம், 12 மீனம். திருப்பி முதல்லிருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். 13 பிறந்தவங்களுக்கு மேஷம், 14 பிறந்தவங்களுக்கு ரிஷபம். இப்படி போட்டுண்டு ஒவ்வொரு ராசியாக வரும்போது 31 அதாவது நீங்கள் பிறந்த தினத்துக்கு உங்களுக்கு எந்த ராசி அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்கள், அந்த ராசியில் வரக்கூடியது தான் உங்கள் ராசி. ஆக அந்த ராசீஸ்வரி அர்ச்சனை பண்ணாலே போதுமானதாக இருந்துருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், 12 ராசி கட்டம், அதில் மேலே முதல் 2 ராசி கட்டம் தான் மேஷராசி. அதிலிருந்து ஆரம்பித்து 12 ராசி கட்டத்தை 1, 2, 3, 4, 5, 6 எடுத்துன்னு வாங்க. 12 முடிச்சதுக்கப்புறம் 13 திருப்பி மேஷத்துலேருந்து வரணும். அப்படி வர உங்களுக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, நட்சத்திரமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவா, இன்னையிலேருந்து இந்த ராசியை வச்சு உங்களுடைய பலாபலனை கேட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி. இன்றைய ஆன்மீக தகவல் ஒரு புதிய விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம், ஜோதிட சார்ந்த விஷயம். ஆக நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுக்கிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா, ஜோதிஷ கலாரத்னா மகேஷய. நன்றி, வணக்கம்.